வடக்கு கிழக்கிலே தமிழ் மக்கள் மீது ஒட்டுமொத்தமாக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கின்ற இனவழிப்பு நடவடிக்கையின் ஒரு அம்சமாக தமிழ் மக்களினுடைய தொன்மையை வரலாற்றை இந்த மண்ணிலே அடியோடு துளைத்து ஒழிக்கின்ற நடவடிக்கையாக தொல்லியல் ஆணைக்குழுவினாலும் மற்றும் அரச இயந்திரங்களினாலும் இங்கு சைவ ஆலயங்கள், இந்து ஆலயங்கள் மற்றும் தமிழர்களின் தொல்லியல் ஆவணங்கள் கட்டிடங்களை அழித்தொழிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்ற இந்த கைங்கரியத்தை நாங்கள் முற்று முழுதாக கண்டிக்கிறோம், வன்மையாக அதை கண்டிக்கிறோம். உதாரணமாக ஆதிலிங்கேஸ்வரர் ஆலயம், அதுபோன்று கீரிமலையில் இருக்கக்கூடிய சிவன் ஆலயம், அதுபோன்று கன்னியா வெந்நீர் ஊற்று, இதுபோன்ற வரலாற்று சிறப்பு மிக்க ஆலயங்களை பௌத்தமயமாக்கலும், அதுபோன்று நடுந்தீவிலே கச்சதீவிலே ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகள் ஈடுபட்டிருப்பதையும் நாங்கள் வன்மையாக கண்டி. ஒரு இனத்தினுடைய இருப்பை அழித்தொழிப்பதற்கு பிரதானமாக அவர்களுடைய தொல்லியல் சான்றுகளை, அந்த நிலத்திற்கு அந்த மக்கள் சொந்தமானவர்கள் என்ற தொல்லியல் சான்றை அழித்தொழிப்பதன் மூலம் அவர்களுடைய சுயநிர்ணய உரிமையை உரித்துடையவர்கள் அல்ல என்பதை நிரூபிப்பதற்கான திட்டமிட்ட செயலாகவே நாங்கள் இதை கருதுகிறோம். பௌத்த மதத்திற்கு எதிரானவர்கள் அல்ல நாங்கள், ஆனால் பௌத்த மதத்தையும் அல்லது புத்தருடைய சின்னத்தையும் வைத்துக்கொண்டு அதன் பின்னாலே ஒரு இனவாத நடவடிக்கையை மேற்கொள்ளுவதைத்தான் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம். அதனுடைய நோக்கங்கள் தவறானவை. தமிழினத்துக்கு எதிரான செயற்பாட்டை முன்னெடுப்பதற்கு புத்த பகவானை பயன்படுத்துகிறார்கள். இதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம், எதிர்க்கிறோம். அடுத்ததாக பயங்கரவாத தடை சட்டத்திற்கு அதை நீக்கி அதற்கு மாறாக பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் என்ற ஒரு சட்டம் மூலம் இப்பொழுது பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட இருக்கிறது. கடந்த காலங்களில் இருந்த அனைத்து சரத்துக்களும் அதில் இடம்பெற்றிருக்கிறது, அதில் எந்த விதமான வித்தியாசமும் இல்லை. மாறாக புதிதாக அவசரகால மருத்துவ விநியோகம் என்று மற்றும் பல விடயங்களை உள்ளடக்கி அந்த துறைகளை சார்ந்தவர்களும் எந்த விதமான போராட்டங்களிலோ அல்லது தொழிற்சங்க நடவடிக்கைகளிலோ ஈடுபடுவது பயங்கரவாதமாக கருதப்படும் என்ற புதிய ஏற்பாட்டையும் இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டத்துக்களே உள்வாங்கியிருக்கு. இதனுடைய ஆபத்து என்பது மிக மிக மோசமானதாக அமையப்போகிறது. இருக்கக்கூடிய அனைத்து நிறுவனங்களையும் கையில் இருக்கக்கூடிய அவசரகால சட்டத்தின் கீழ் பிரடனம் செய்வார்களாக இருந்தால், பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அந்த அவசரகால சட்டத்தின் ஊடாக பிரடனம் செய்யப்பட்ட நிறுவனங்கள் அமைப்புகள் எந்த விதமான கூட்டங்களை நடத்துவதோ அல்லது கருத்துக்களை வெளியிடுவதோ அல்லது ஊர்வலங்களை நடத்துவதோ அல்லது ஒரு போராட்டத்தை நடத்துவதோ ஆக குறைந்தது தங்களுக்கு ஏற்படுகின்ற அசாதாரண விடயங்களை வெளியே சொல்லுவதற்கு கூட இந்த பயங்கரவாத சட்டம் இடம் வைக்க, பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் இடம் வைக்காத அளவிற்கு தன்னுடைய கொடூரமான முகத்தை காட்டி நிற்கின்றது. இது ஒட்டுமொத்தமாக தமிழ் மக்களுக்கு மாத்திரமல்ல, வாழுகின்ற மற்ற இன மக்களுக்கு மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த இலங்கை மக்களையும் ஒரு கிடுக்கு பிடியிலே வைத்திருக்கக்கூடிய, அவர்களுக்கு எதிரான எல்லா செயற்பாடுகளையும் இந்த சட்டத்தினூடாக நடைமுறைப்படுத்தக்கூடிய பயங்கரமான ஒரு செயற்பாட்டை அல்லது ஒரு சரத்துக்களை இந்த பயங்கரவாத எதிர்ப்பு சட்டம் கொண்டிருக்கிறது. ஆகவே அதையும் நாங்கள் முற்று முழுதாக எதிர்க்கிறோம், கண்டிக்கிறோம். இந்த தொல்லியல் விடயத்தினாலே தமிழ் மக்களின் இருப்பை அழித்தொழிப்பதும், அதேபோன்று பயங்கரவாத எதிர்ச்சட்டத்தின் ஊடாக எங்களுடைய நியாயமான கோரிக்கைகளுக்கு நாங்கள் குரல் கொடுப்பதை தடுப்பதற்குமான இந்த நடவடிக்கைகள் இரண்டு விடயங்களையும், இதற்கான மக்களை திரட்டிய ஒரு பாரிய போராட்டம் ஒன்றை, மக்கள் எதிர்ப்பை வெளிப்படுத்துகின்ற செயற்பாட்டை நாங்கள் முன்னெடுப்பதற்கு வருகின்ற சனிக்கிழமை அனைத்து தமிழ் தேசிய பரப்பிலே இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள், பொது அமைப்புகள், சமூக அமைப்புகள், மதத்தலைவர்கள் மற்றும் பல்கலைக்கழக மாணவர்கள் என்று அனைவரையும் ஒன்றிணைத்து ஒரு கலந்துரையாடலை நடத்தி ஒரு பலமான பரவலான மக்கள் எதிர்ப்பை இயக்கத்தை நாங்கள் கட்டியெழுப்ப வேண்டும், அந்த எதிர்ப்பை நாங்கள் தெரிவிக்க வேண்டும் என்று அதற்கான ஆதரவையும் நாங்கள் கோரி நிற்கின்றோம்.